தரமான விதைகளே அமோக விளைச்சலுக்கு வழிகோலும் என்பது பொதுவாக நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. விதைகளுக்கு வயது ஆக ஆக அவற்றின் வீரியம் குறைகிறது. விதைக்காக நாம் எடுத்து வைக்கும் நெல்லுக்கு உயிரோட்டம் இருக்கிறது. சேமிப்பு காலத்தில் விதை நெல் அதற்குள் உள்ள சத்துக்களை உட்கொண்டு உயிர் வாழ்கிறது. இதனால் வயது ஆக ஆக விதை நெல்லின் சத்து குறையும், எடையும் குறைகிறது. உயிரோட்டம் குறைந்த நெல் விதைகளை நாம் விதைக்கும் பொழுது அவை முளைத்தாலும் அவற்றின் வீரியம் குறைந்தே காணப்படும். இதனால் நெல் மகசூல் வெகுவாக பாதிக்கப்படும். இக்குறைபாட்டினை தவிர்த்து தரமான வீரியமுள்ள விதைகளை தரம் பிரிப்பது எவ்வாறு என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நெல் விதைகளை தரம் பிரிக்க ஒரு சுலபமான முறையை நம் உபயோகத்திற்காக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த முறையை இப்போது நாம் பார்க்கலாம். பொதுவாக தண்ணீரில் விதை நெல்லை போடும்போது அவை தண்ணீரில் மூழ்கிவிடும். ஏனென்றால் விதையின் அடர்த்தி தண்ணீரின் அடர்த்தியை விட அதிகம். எனவே விதை நெல்லை தரம் பிரிப்பதற்கு ஏதுவான அளவு தண்ணீரின் அடர்த்தியை உயர்த்த உப்பை கரைத்து உப்பு கரைசலை தயாரிக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை நெல்லை பிரித்தெடுக்க நமக்கு தேவையான பொருட்கள்: 10 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ சமையல் உப்பு, தண்ணீரில் மூழ்கக்கூடிய ஒரு நல்ல கோழி முட்டை, உப்பு கரைசலை கலக்க ஒரு குச்சி, 15 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு வாளி மற்றும் 20 அல்லது 21 கிலோ விதை நெல். இந்த உப்பு கரைசலை தயாரிக்க வாளியில் 10 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளவும். அதில் ஒரு நல்ல கோழி முட்டையை போட வேண்டும். தண்ணீரில் போட்ட கோழி முட்டை இப்பொழுது மூழ்கிவிடுகிறது. இப்போது சமையல் உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குச்சியின் மூலமாகவோ கையை கொண்டோ நன்கு கலக்க வேண்டும். உப்பு கரைய கரைய நீரின் அடர்த்தி உயர்கிறது. இப்போது முட்டை மிதக்க ஆரம்பிக்கும். மிதக்கும் முட்டையின் மேல் பகுதி 25 பைசா அளவு தெரியும் வரை உப்பை கரைத்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு செய்து நாம் நீரின் அடர்த்தியை விதை நெல்லை தரம் பிரிப்பதற்கு ஏற்றவாறு தயாரித்துக் கொள்ள வேண்டும். முட்டையின் மேல் பகுதி 25 பைசா அளவுக்கு தெரிய ஆரம்பித்ததும் உப்பு கரைப்பதை நிறுத்திவிட வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உப்பு கரைசலில் முதலில் 10 கிலோ விதை நெல்லை போட வேண்டும். விதை நெல்லை கொட்ட கொட்ட அதிக அடர் உள்ள தரமான விதை நெல் கரைசலில் மூழ்கிவிடும். அடர்த்தி குறைவான தரம் குறைந்த விதை நெல் மிதக்க தொடங்கும். மிதக்கும் நெல் விதைகளை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும். மூழ்கியுள்ள தரமான நெல் விதைகளை வெளியே எடுத்து சுத்தமான நீரில் 3 முறை கழுவ வேண்டும். இவ்வாறு செய்வதால் விதைகளின் மேல் படர்ந்துள்ள உப்பு நீக்கப்படுகிறது. உப்பு கரைசலில் மீதமுள்ள 10 அல்லது 11 கிலோ விதை நெல்லை போட்டு முன்பு செய்த சோதனையின்படி தரமான விதை நெல்லை பிரித்தெடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு தேவையான தரம் வாய்ந்த 20 கிலோ விதை நெல் இப்போது தயார். இவ்வாறு உப்பு கரைசல் மூலம் தரம் பிரித்தெடுத்த வீரிய நெல் விதைகளை விதைத்து வளமான நாற்றுக்களை வளர்த்து அதன் மூலம் அதிக நெல் மகசூலை நிச்சயம் பெறலாம்.